அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு வரும் இந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட்டாக இருந்துட்டு தான் இருக்கும் அந்த டவுட்டுக்குரிய ஒரு கிளியர் இன் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புடவை இருக்கக்கூடிய பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா சரி ஓகே நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் எழுத போகிறேன் அதுலையும் குறிப்பிட்டு நான் போலீஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா எவ்வளவு வேக்கண்ட் வரும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களோட மனசில் இருக்கக்கூடாது அது நூறு நூறு வேக்கண்ட் மட்டும் இருந்தாலும் கூட அந்த நூறு பேரில் நான் ஒருத்த நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாமே எழுதணும் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது அதாவது தொடர்ந்து நான்கு வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது சரிங்களா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயர்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டைரெக்டாக ஏஆர் செலெக்ஷன் வந்தது ஓகேங்களா மெனுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஏஆர் செலெக்ஷன் கொடுத்தாங்க அதனால தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏஆர் வந்து மென்னுக்கு கொடுக்கல உமன் லேடிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க இது கண்டிப்பாக ப்ரீவியஸாக எக்ஸாம் அட்டன் பண்ண மாணவர்களுக்கு தெரியும் தெரியாத மாணவர்கள் நான் சொல்கிறத கிளியராக கேட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மென்னுக்கு டைரக்ட் ஏஆர் அந்த போஸ்டிங் வந்து கொடுத்தாங்க அதாவது ஆயுதப்படை கொடுத்தாங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் டைரக்ட் ஏஆர் செலெக்ஷன் வந்து வரல ஓகேங்களா அதுக்கு மாறாக உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்பட அதாவது ஏஆர் வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட வேகண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு அதில் பிஎல் பேக்லாகோட வேக்கன்சி சேர்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சி வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நடந்தது இந்த காலி பண்ணியிடத்தில் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட வேக்கண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி வந்தது அதாவது ஃபயர்மேன் ஜெயில்வாடன் ஏஆர் டிஎஸ்பி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கண்ட்டு அதாவது மென் அண்ட் உமன் எல்லாமே எல்லா காலி படையிடங்களுமே சேர்ந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பல்க்கு வேக்கண்ட்டு தான் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட வேக்கண்ட் வந்து அதிகமாக வந்துடுச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி சில்லுறதான் வந்து ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஃபயர்மேனில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடிஷ்னல் அவங்க வந்து வேக்கன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனால் போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களை அறிவித்த பிறகு எக்ஸாம் முடிஞ்சது ஃபிசிக்கல் முடிஞ்சது அதுக்கு அடுத்து ஓவரால் கட் ஆஃப் விடும்போது காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அந்த காலி பணியில் இருந்தாலுமே அடுத்து ரெக்யூட்மெண்ட் போட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலி பணியிடங்களை வந்து ஃபில் பண்ணுவாங்க இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் சொல்லிவிடுவாங்க இப்போ வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் விடுறாங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த காலி பணியிடங்கள் மாற்றத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஆனால் டிஎன்யுஏ சர்வியே அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க அதே போல் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க புரியுதுங்களா இவ்வளோ வேக்கண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி குறைஞ்ச அந்த ஒரு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ்வில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போயிடுவாங்க அந்த வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி சாரி இந்த டிஎன் யுஎஸ் அறிவை வந்து அப்படி கிடையாது போல் இன்னொன்று சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓவராலில் வந்து என்னோடய மார்க் போயிடுச்சு என்னோடய மார்க் வந்து குறைவாயிடுச்சு அதனால் எனக்கு வந்து கொரோனா சுச்சுவேஷனால் எனக்கு சம்பளமே தேவை இல்லை இருந்தாலும் நான் டியூட்டி பார்க்குறேன் எனக்கு டியூட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ வந்து ரீசண்டாக அதாவது ஒரு அரசு அதிகாரி வந்து ஓய்வு பெறும் வயது வந்து ஐம்பத்தி ஒன் ஒன்பது இருந்தது ஃபஸ்ட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் அறுபதாக வந்து மாற்றிட்டாங்க ஆனால் இதை வந்து யாருமே கேர் பண்ணலை அதாவது அரசு அதிகாரிகளோட ஓய்வு பெறும் வயது அறுபது வயது ஏற்றிருக்காங்க அதனால் அதனால எத்தனை இளைஞர்கள் எத்தனை ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதை யோசிக்கல ஆனால் வந்து இந்த இதுக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸில் கொடுத்து ப்ரெஸ்ஸில் வந்து இது பண்ணிட்டு நியூஸ் கொடுத்துட்டு கேஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் நம்ம வந்து ஒரு வரைமுறையாக நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் இல்லையா இந்த மாதிரி இப்போ நீங்கள் டிஎன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேச்சு எனக்கு ஜாயின் ஜாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போனவங்க அப்படி கேட்பாங்க புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு லீகலாக போயிருக்கணும் இப்போ வந்து அவங்களோட இது வந்து அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் அரசு அதிகாரிகளோட ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லீகலாக வந்து கேஸ் போட்டுருக்கலாம் சரி ஓகே இதில் யாருமே வந்து கண்டுக்கலை சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளுக்குரிய வேக்கண்டை எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேக்கண்ட்டு தான் வரும் அதே போல் வேக்கண்ட்டு அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறது ஏன் லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளோட ஓய்வு பெறும் மது வந்து உயர்த்தி அவங்க வந்து திரும்ப அந்த டியூட்டியில்தான் இருக்கிறாங்க ஒரு வருஷம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி தான் ஆகணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் இது வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு அடுத்து ரெக்குமெண்ட் எடுப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் இந்த வருடத்தோட கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த காவலர் தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அந்த அறிவிப்பில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்டாயிரம் காளிப்பணிகளை வந்து கண்டிப்பாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் உள்ளது சரிங்களா ஏன்னா தொகை வந்து உயர்ந்துட்டு தான் போகுது திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரோட அதில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரொமோட் ஆகிட்டு பதவி உயர்வு அடைஞ்சிட்டு போகிறவங்களோட வேக்கண்ட்டும் எத்தனை பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிட்ட அவங்களோட வேக்கண்ட்டை சேர்த்து வந்து எனக்கு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக நான் ஒரு எட்டாயிரம் வேக்கண்டாவது நம்ம குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்த இந்த எட்டாயிரம் பேரில் நான் ஒருத்தனா இருப்பேன் சொல்லிட்டு இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து தேர்ச்சி பெற முடியும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு பயனுள்ள செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது யூஇஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க கான்ஸ்டபுள் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்கள வந்து எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு நம்ம ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்போம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூ ஆல்